ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஏகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆர்க் சர்வே தான் பார்க்க போகிறோம். ஓ காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ பிளேயரில் இருக்கோம். லாஸ்ட் நம்ம என்ன வீடியோ பார்த்துருப்போம்னா, லாஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா பாஸ் பேட் முடிச்சிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் கார்டனே ஒன் யூஸ் பண்ணிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, இன்றைக்கி என்ன கேம் பிளே பண்ண போகிறோன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த தாவோஸ் பாஸு டேம் பார்த்துருப்போம். அவனை தான் இன்றைக்கி டேம் பண்ண போகிறோம். ஓகேஸ், நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஓரளவுக்கு. ஆ, கிம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு கைஸ். இப்போ போய் நேராக டேம் பண்ண வேண்டியதான் அவனை. அவன் பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் 5 மில்லியன் இருந்தான். எத்தனை ஏரோ வாங்க போகிறான்னு தெரியல. கைஸ் போகலாமா? டேய், யாரா நீ? கைஸ், இது சசி பிடிச்ச இது தானே? நம்ம பேசல விட்டு போயிட்டு வரோ. இது நான் திரும்பி பிடிச்சேன் கைஸ், நேற்றுக்கு சும்மா சுற்றி இருக்கும்போது கிடச்சான், அதனால் பிடிச்சி வச்சேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேராக போய் நம்ம அந்த சாவோஸ் மேண்டிக்கோரா, சாவோஸ் மேண்டிக்கோர் நினைக்கிறேன், அவங்கள தான் போய் டேம் பண்ண போகிறோம். ஓகேஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். லைக் பண்ணலாம், லைக் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கைஸ், லாஸ்ட்டாக அந்த மீனை பார்த்தீங்கன்னா இது கெனான் வச்சு அடிக்க சொல்லிட்டுருக்கீங்க. ஓகே, அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீலில் டேம் பண்ணலாம் கைஸ். ஏன்னா இவன் மறைஞ்சு போயிட்டானா இதாகிடும். ஏன்னா ஏற்கனவே புரோட் மாதிரி டேமலான்னு நினச்சிட்டு இருந்தோம், கடலை பார்த்தா மறைஞ்சு போயிட்டான். இவனும் மறைஞ்சு போயிட்டானா கஷ்டமாயிடும் கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவனை போய் டேம் பண்ணி விட்றலாம். நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இவனை அந்த மீனை டேம் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். மஜகோ ப்ரோ பேஸ்கிட்ட வந்தாச்சு, இங்கே தான் அவனை பார்த்துருந்தோம். இதான் ஒரு பேஸ் கைஸ். அவனை இங்கே தான் பார்த்தோம் லாஸ்ட்டாக, அந்த கல்லுக்கிட்ட தான் பார்த்தோம். ஆமாம் கைஸ், இங்கே தான் சிக்கிட்டு இருந்தான். மறைஞ்சிட்டானா இவனும்? அட நாரப்பையில தூரத்துலேருந்து பார்த்தானே தெரியவானே இவன் எவ்வளோ தூரத்துலேருந்தும். இவனும் மறைஞ்சிட்டான் காய்ஸ். என்ன நம்மளை ஒருத்தன மாட்ட மாட்டானோ? எங்கே போனான்? அதே இருக்கான் காய்ஸ். எப்போ மறையில காய்ஸ், இங்கே தான் இருக்கான். 135 லெவலு. இவன் பாம்புக்கெலாம் நம்ம தாங்குவோமா என்னன்னு தெரில. இருக்கு நம்மால் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கான் பரவாயில்ல. ஓய்ஸ், ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி அவனை போடுற பொருள் ஒரே இரவில் உயிந்துருவான்னு நினைக்கிறேன் காய்ஸ். மில்லியன் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே இரவில் சில பேர் உயணும். ட்ரை பண்ணலாமாங்க. பின்னாடியே போ, முன்னாடி போனான். அப்போ போய் பின்னாடி போனால் இந்த சைடு வரான் பாருங்களேன். உட்காந்துட்டான் காய்ஸ். ஏறும் பொறுத்து வந்து விடுவோம் காய்ஸ். மேலே அப்படி விட்டா வருமா? பறந்துட்டான். ஆறப்பா, ஐயோ ஐயோ காய், ஹேரோ பட்டுச்சு. ஐயோ, அவன் வாய்க்கு நிறைய போகிறான் போகிறான் இவன். டாய் விட்டுறா. டேய் டேய் டேய், பாம் போடாதரா, விட்டுறா. கண்ணை வேற மறைச்சி மறைச்சி விட்றான் காய்ஸ். காய்ஸ் ஒரே இரவில் உயிந்துருவான் நினைக்கிறேன். உயிந்துடுறா ராசக்குட்டி. உயிந்துடு உயிந்துடு, உயிந்துருவான் காய்ஸ் ஒரே இரவில். கீய அவனை கூப்பிட்டு போனான். அப்படி அங்கே போய் மலை மலை உயிந்துடாத. போயிட்டாங்க கைஸ் வேற லெவலு. அங்கே பாருங்க எப்படி போயிடுவான் பாருங்களா, கரப்பாக முடிச்ச மாரி. இந்த ஆமை கவுந்து கிடக்கும்ல. ஆனால் லேண்ட் ஆகுது, சேஃபாக லேண்ட் ஆகிறான் பார்த்திங்களேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் கவனிச்சுட்டு போயிடும். டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பானோ. ஓ கைஸ் ஃபைனலில் பார்த்திங்கன்னா நம்மளால் டேம் பண்ணியாச்சு. டேம் பண்ணியாச்சுல, டேம் பண்ண போகிறோம். ஓகே, அந்த பாஸு கிம்பிள் அப்பா பாஸு. ஆ, இதுதான் காய்ஸ். காய்ஸ் சாப்பிட்டாச்சு. உருக்கட்டிலே எழுஞ்சிட்டான் பாருங்க. எப்படி இருக்கான் பாருங்க ஆளு. இப்போ முக்கா, இப்போ தான் காய்ஸ் இவனை ஃபஸ்ட் டைம் டேம் பண்ணுறேன். ஆட்டுக்கு ஒரு கொம்பு இருக்கும் பாருங்க, அந்த கொம்பு மாரியும் இருக்குது. வேறு லெவலில் இருக்காங்க காய்ஸ். இங்கே நம்மளால் லெவலப் பண்ணி விடலாம். இது என்ன இ ரைடு தானே, எக்யூப் சேடலா? மரப்பையிலே காய்ஸ் இவனு சேடல் போன மாட்டேங்க காய்ஸ். தாவோ சேடலுக்கு டெமானிக் சோல் அது இருக்குது, பெல்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ காய்ஸ், இவனை பிடிச்சிட்டு போய் பேஸில் தான் செய்யணும். கன்னில் ஏற்றிக்கலாம். நல்ல வேலை காய்ஸ் இருந்துட்டான். மறைஞ்சிருந்தானா நான் கண்டென்ட்டுக்கு என்ன செஞ்சுருப்பேன்? அந்த மீனை தான் டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் ஆல்பாட்டுறாங்கண்ணா? இப்போ சாவோஸில் நம்ம வைவரின்னு தேடிட்டுருக்கேன், ஸ்பானாக மாட்டோம் காய்ஸ்.
நம்ம இங்கே போனால் கிராஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா, நம்மளுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த சோனியை விட்டுருக்கோம், செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடம் காய்ஸ் கிராஸ் ஆகிறோம், இந்த இடத்தான் இந்த இடம் காய்ஸ், இந்த ஒரு கல் தான் காய்ஸ். என்ன இங்கே வர்றது, சத்தம் கேட்டது யாரு? கருவில் இந்த ஒரு இடம் காய்ஸ், இங்கே வந்தால் மட்டும் தான் கிராஸ் ஆகுது. இங்கே எதே இருக்குது, என்ன இருக்குன்னு தான் சரியாக தெரில. அதை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு, கேட்லாம் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே வேணாம் பாங்க, பேஸுக்கு போவோம். ஓகே கைஸ் வந்தாச்சு மேண்டி. ஆ இந்த கேபிள் தான். ஓகே கைஸ் ஒன்று செஞ்சிடலாம். ஆமாம் காய்ஸ், நான் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துட்டு இருந்தேன், அந்த நாய்க்குட்டியை நீங்கள் தோளில் வச்சுட்டு சுற்றிருந்தேன், தூக்கி போட்டேன். ஆமாம் காய்ஸ் இவன் டேம் பண்ணமல்ல, இப்போ இந்த பாஸ் டேம் பண்ண இடத்துல தான் காய்ஸ் அன்னைக்கு உயிர்ந்தான், எடுக்க மறந்துட்டனும். ஓகே நம்ம போல் எதுக்கும் ஏற்றிக்கலாம், என்ன இருக்கு எதுவும் தேவையில்லை. ஆமாம் காய்ஸ் நம்ம போல் போய் சேடலில் போட்டு டெய் உணடா சரி கொட்டலாமா, என்னடா செல்லக்குட்டி 9 மில்லியன் இருக்காங்க காய்ஸ். இன்னும் எழுத்து ஏற்றினோம்னா வேறு லெவலில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே சேரில் போட்டு விட்டலாம், புல் 2 லெவலில் பண்ணிச்சா நமக்கு, நான் புல் லெவலில் பாய்ஸ்னே தரண்டா, ஃபுல் லெவலில் இப்போ இருக்குது நம்மள்கிட்ட. ஆ இருக்குது, அதே மாதிரி சாப்பிடே சாப்பிடே. ஓகே ஃபுல் லெவல் பண்ணியாச்சு காய்ஸ், என்ன ஸ்பீடு கொஞ்சம் தான் இருக்குது. ஓய் சிங்கம் மாரி கத்துறாங்க ஆய் சிவன், கத்துது பார்த்தீங்களா, சிங்கம் மாரி இருக்கு, நல்ல உள்ள இருக்கு. கொஞ்சம் ஒரு 10,000 மீலி போட்டுப்போம், 70 லெவலு ஃபுல்லா ஸ்டெமினா போடலாம், ஃபுல்லா எழுத்து தான் போட போறேன். இனிமேல் ஸ்பீடு பத்தமா என்னன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கலாமோ. ஆமாம் காய்ஸ் கொஞ்சம் ஏற்றிப்போம், போதும் ஸ்பீடு ஏற்றினதால எழுத்து பத்தாதுன்னு நினைக்கிறேன். காய்ஸ் அஜிஜோ நம்ம ஸ்பீட்லாம் இந்த போடலன்னா 1 பில்லியன் தொட்டிருப்போம் காய்ஸ். ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா 939 மில்லியன் வந்து நினைச்சு காய்ஸ், நம்ம ஸ்பீட்லாம் ஏற்றலைன்னா 1 பில்லியனை தொட்டிருக்கலாம். பண்ணியாச்சு, ஓகே ஆளை லெவலப் பண்ணியாச்சு காய்ஸ், பறக்கலாமா. என்ன நடந்து போகிறத இவ்வளோ பாஸ் ஆகும் காய்ஸ், இவன் ஃபாஸ்ட்டாக ஏற்றிருக்கு தேவையில்லட்டுக்கு, சும்மா நடந்து போகும்போது இவ்வளோ பாஸ் ஆகும் காய்ஸ். வேறு லெவலில் இருக்காங்க காய்ஸ், இங்கே பாருங்களேன் அந்த ரெக்கை தான் ஓட்ட வாங்கி கிடக்குது, ஆனால் மூஞ்சி பயங்கரமாக இருக்கு காய்ஸ் உனக்கு. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ரெண்டு அடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா வால் கொடுக்க மாரி இருக்கு, ஆனால் இவன் மேலே இறங்கி விட்டா இறங்க போட மாட்டான்ட்டுக்கு. பாருங்க காய்ஸ் எப்படி இருக்கான்னு, சிங்க மாரி இருக்கான், அந்த ஆட்டு கொம்பு தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாரி இருக்கு. சிங்க மாரி வச்சு கொம்பை கொடுத்து வச்சுருக்கான் இல்லையா, 2 கொம்பு அதுவும் ஏ வளைஞ்சிருக்க ஒரு கும்பு. ஆ வேறு லெவலில் இருக்காங்க காய்ஸ், வாங்க இன்னைக்கு சம்பவம் தான் இன்னைக்கு. லைட்டாக ஃப்ரேம் ட்ராப் வேறு ஆகுது காய்ஸ், செம்மா ஃபாஸ்ட்டாக போகிறாங்க காய்ஸ். இப்போ நம்ம ஸ்பீடே ஏற்றிருக்கு தேவையில்லை, அட்டாக் இங்கே செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக்கு, எனக்கு ஃப்ரேம் நல்லா டிராப் ஆகும் தெரியுது. எனக்கு பயங்கரமாக ஃப்ரேம் ட்ராப் ஆகுது காய்ஸ், ஒரு நிமிஷம் இருக்கு, எல்லோரும் ரெஸ்ட் விடுவோமா இருக்கு. எஸ்டி எஸ்டி பிடி பவர் ரேஞ்சர் டுடே. ஆ இப்போ குறைஞ்சிச்சு, இவன் மேலே பறந்தாலே தாங்க மாட்டோமா நம்மளுக்கு, ஓரளவுக்கு பரவல காய்ஸ். அப்புறம் ஏறுது, இறங்க லெஃப்ட் கிளிக்கு,
ஷிஃப்ட் கிளிக் எதை பண்ணுறானே அக்கே வச்சு இது பண்ணுறான். இருங்க, கருப்பாக இருக்கிறதால எவனும் கருப்பாக இருக்கிறதால சரியாக தெரியல, கொஞ்சம் கழிச்சு கொண்டு போ. இப்போ பண்ணுறான் ரெக்க வச்சு என்ன பண்ணி பண்ணடா, இது அடிக்கிறதா கவர் பண்ணுறானோ. ஆமாம், இதான் காய்ஸ் இதான் பாம்பு போடுறாங்க பாருங்க, வேறு லெவலில் கலர் கலராக போகுது பாருங்க. ஆனால் எவ்வளோ டேமேஜ்னு தெரியல, இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேமேஜை காட்டும் போது செத்துறானோ, டிஎட்டாக் என்னது என்ன சத்தம், அது டிஃப்ரெண்டாக இருக்கு. ரைட் கிளிக்கும் சியும் ஒரே அட்டாக்கு தான் காய்ச்சி கொடுத்துருக்கணும். எக்ஸு ஆ, இது வேற கலர், இது வேற வேற மாதிரி வெடிக்குது, மேலே வரைக்கும் வருது வெடிச்சுட்டு. அப்புறம் வேற அட்டாக் ஜெயிச்சிருக்கா, ஜெயிச்சிட்டு இது இல்லை. ரோ காய்ஸ் வாங்க, நீங்கள் ப்ரைமல் டைனோட போய் சம்பவம் பண்ணி பார்க்கணும். மூணு அட்டாக் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, அந்த சியும் ரைட் கிளிக்கும் ஒரே அட்டகமே தான் இருக்குது. ரெண்டு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவன் மேலாம் ரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேங்க. அப்படியே கொஞ்சம் லேகாரம் மாரி இருக்குது, இவன் போகிறதா அப்படியா. வாங்க, இங்கே எது சண்டை நடந்துருக்கு. இவன் நான் ப்ளூ கலர் இருக்கானே, இருங்க பார்க்கவே சூடோ வைவிரியன். இவங்க ஒரு இந்த அட்டாக்கு போடும், என்னடா சும்மா வந்து சுத்துட்டு போகிறேன். அதான் டேமேஜ் காட்டு, இந்த கூட்டத்தில் போட்டு பார்ப்போம், டி அட்டாக் போட்டு பார்ப்போம். மக்கா இதான் காய்ஸ் வேறு லெவலில், அவங்க நம்பரை பாருங்க, டி அட்டாக் வேறு லெவல் இருக்கு. அவங்க காய்ஸ் நம்மளுக்கு அட்டிமே வந்து சிக்கியிருப்போம். ஆ, இந்த ஏரியா தானே, இங்கே ஃபுல்லாக வரும் பாசாக தானே இருப்போம்ண்ணா. இருக்காங்க பாருங்க, யாரு டைம் எல்லாம் ஆர்ஜினா, ஆர்ஜின் காய்ஸ். ஓகே, இப்போ ரைட் அட்டாக்கு, இது கம்மி கொஞ்சம் தான் காய்ஸ், ஆனால் செத்துருவோம் நினைக்கிறேன். நல்ல டேமேஜ் உயர்ந்திக்கிட்டே இருக்கு. இப்போ இது அதேமாதிரி தான் எக்ஸு, எக்ஸு என்ன டேமேஜ், எக்ஸு கம்மியாக தான் உயிதுன்னு நினைக்கிறேன். இல்லை உயிது காய்ச்சி நேராக மேலே மூஞ்சிக்கு நேராக போகணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சுது, வேற லெவலுக்கு இன்னும் வச்சு ஈஸியாக பாச முடிக்கலாம் மட்டுக்கு. அல்பா மங்க தெரியுமா, இதெல்லாம் போனால் கிட்ட போனாலே செத்துருவோம் அப்புறம் நம்புறேன். இவன்ட்டு அதான் காய்ச்சல் நல்ல பவர், கிட்ட போனாலே போதும், நம்ம அடிக்கே தேவையில்லை. இங்கே சின்ன சின்ன பசங்கள்லாம் கிட்ட போனாலே உயும் பாருங்க, எப்படி எழுத்து குறைத்து பாருங்களா, சரு சரு சருன்னு குறைத்து பாருங்க. சின்ன வந்துட்டு இருந்தால் போட்டு அடிப்போம், அரிச்சி இந்த அரிச்சியா, நான் செல்சியஸ் அரிச்சின்னு நினச்சிக்கிட்டேன். இவ்வளோ இப்போ மேப்பில் பாஸுக்கு கொஞ்சமா, எங்கடா பாஸ்லாம் பண்ணணும். எங்கள் அப்பா புருட் மாதர் இருக்குமே, எங்கே காணும். அப்போ சிசிய பிள்ளை தான் இருக்காங்க, புருட் மாதரை காணும். வேற லெவல் ரூட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளால் இங்கே ஒருத்தர் இருக்கான். இருங்காய், இவனுக்கு என்ன செய்ய போகிறோன்னா, 7000 எழுத்து இருக்கா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குறையுதுன்னு பார்ப்போம். சே, 7000 எழுத்துங்கிறேன், 70000 எழுத்து, 700 எழுத்து இருக்கு காய்ஸ். அங்கே போகிறங்களா, அது நல்லா குறையுது காய்ஸ். இந்த அட்டாக் பண்ணியிருக்கோம் காய், இந்த ரெக்க அட்டாக் அதுக்கு மேலே இருக்கே, 700. ஐயோ நோட் வந்துச்சா, ஓகே ஓகே, நேரம் பயந்துட்டேன்.
இந்த ரைட் கிளிக் நல்லா இருக்கு காய்ஸ். 700K உள்ள ஒரு ரூட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே அடிதான் தப்புக்கு நம்ம விட்டுட்டான். ஓ, இவனை வச்சே பாஸ் போயிட்டு ஈஸியாக பண்ணலாம் மட்டுக்கு. நம்ம இவன் மேலே வச்சு தான் பீக் அண்ட் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் செட் ஆகும். ஆனால் பீக் அண்ட் பாஸ்லாம் ஒன் வின் பண்ண முடியாது காய்ஸ், ரொம்ப கஷ்டம். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் அந்த பவரே பார்த்தீங்கன்னா செல்சியஸ் பவர் மாரி வரும். அது சுற்றி ஏகப்பட்ட இடத்த கவர் பண்ணுங்க காய்ஸ். நின்று அடிக்கிறது கஷ்டம், பறந்துக்கிட்டு அடித்தா தான் ஓரளவுக்கு செட் ஆகணும். இன்னும் கூட்ட கூட்டமாக வேணும். ஓகே காய்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா இதோட வீடியோவும் ஸ்டக் ஆகிடுச்சு காய்ஸ், என்னன்னு தெரியல, ரெக்கார்டில் எதே பிரச்சனை வந்துச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திட்டு வைக்கணும்னா உங்களுக்கு கே பாய், சீ யூ லேட்டர், டாட்டா. All right.